Students, welcome back. In the video, we will exercise 3.19 12th sum. We will பயிற்சி 3.19. We will do this. This is the same thing. This is the same thing. So, first, we will do this. Left hand side line. அப்ப ab பவர் t ab ஏ கண்டுபிடிச்சி a-வும் b-யும் பெருக்கி வர மதிப்புடைய நிரல் நிறைய மாத்த சொல்றாங்க ட்ரான்ஸ்போஸ் பண்ண சொல்றாங்க ரோ காலமும் மாத்தி எழுதணும் அப்ப இங்க ab abனா a பெருக்கல் b a-ன்றது கேள்வில 5 2 9 1 2 8 பெருக்கல் b-ய வந்து இப்படி கொடுத்திருக்காங்கன்னா 1 7 1 2 5 -1 நம்பர்களை கரெக்ட்டா பார்த்து எழுதுங்க அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா வரும் So, முதல் நிறையையும் முதல் நிரலும் பெருக்குங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முதல் நம்பரோட முதல் நம்பர் பெருக்கு 5 1 5 பிளஸ் போட்டுக்கோ இரண்டாவது நம்பரோட இரண்டாவது நம்பர் பெருக்கு 2 1 2 பிளஸ் போட்டுக்கோ 9 5 பெருக்குனா 45 கொடுக்கும் இப்போ அதே மாதிரி முதல் நிறையையும் இரண்டாவது நிரலோட பெருக்குங்க செகண்ட் காலமோட சோ முதல் நம்பரும் பெருக்குனா 5 7 35 கிடைக்கும் பிளஸ் 2 2 4 கிடைக்கும் பிளஸ் 9 1 9 கிடைக்கும் இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் 9 போட்டுக்கணும் ரெண்டாவது நிரையும் முதல் நிரலும் பெருக்குங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முதல் நம்பர் பெருக்குனா 1 1 1 பிளஸ் 2 1 2 பிளஸ் 8 5 40 னு கிடைக்கும் ரெண்டாவது நிரையும் ரெண்டாவது நிரலும் பெருக்குங்க செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 7 7 கிடைக்கும் பிளஸ் 2 2 4 கிடைக்கும் பிளஸ் 8 1 8 மைனஸ் இருக்கறனால மைனஸ் 8 சோ ஈக்குவல் டு இதனுடைய பதில் என்ன வரும் 45 2 47 47 5 வந்து 52 இங்க 35 4 39 கிடைக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும் 9 வந்துடும் இங்கே 40 42 43 வந்துடும் இங்கே 7 4 கூட்டினா 11 வரும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகி 8 வந்துடும் ஈக்குவல் டு இப்போ 52 39ல 9 போச்சுன்னா 30 கிடைக்கும் 43 கீழே இருக்குது 11ல 8 போச்சுன்னா 3 கிடைக்கும் இது நம்ம ஏபியோடைய மதிப்பு ஓகேவா இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நிரல் நிறையை மாற்றணும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் நிரல் நிறையை மாற்றுறீங்கன்னா இப்படி இருக்கிற நம்பரை ரோவாக இருக்கிறத காலமாக எழுதணும் மேலையும் கீழேயும் 52 30ன்ட்டு இப்படி இருக்கிறத மேலையும் கீழே எழுதணும் 43 3னு மேலையும் கீழேயும் வர மாதிரி எழுதணும் இது நம்மளுடைய இடது பக்கத்துக்கான மதிப்பு இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது ரெண்டுத்துக்குமே நிரல் நிறை மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வலது பக்கத்துக்கு போகலாம் வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பியோடைய நிரல் நிறை மாற்றி ஏவோட நிரல் நிறை மாற்றி பெருக்கணும் பி டிரான்ஸ்போஸ் என்ன வரும்னு பாருங்கள் பின்றது இங்கே இருக்குது இதனுடைய நிறைய நிரலாக மாற்றுறோம் 1 7 இப்படி இருக்கிறத 1 7 மேலையும் கீழே வர மாதிரி எழுத போகிறோம் 1 2 இப்படி இருக்கிறத 1 2 மேலையும் கீழே வர மாதிரி எழுத போகிறோம் 5 மைனஸ் 1 இப்படி இருக்கிறத 5 மைனஸ் 1 மேலையும் கீழே வர மாதிரி எழுத போகிறோம் இது பி டிரான்ஸ்போஸ் அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதே பண்ணுங்கள் இப்படி இருக்கிற ஏவோட மதிப்பை ரோவை காலமாக மாற்றணும் அப்போ 5 2 9 1 2 8 இப்படி இருக்கிறத 1 2 8 எடுக்க போகிறோம் இப்போ சிம்பிளாக பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கணும் ஓகேவா இதை அப்படியே மேலே எடுத்து போட்டுக்கலாம் இதை எடுத்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம் கொஞ்சம் நெகட்டிவ் போட்டுன்னா உங்களுக்கு இங்கே இங்கே போடுறப்ப ஈஸியாக இருக்கும் சார் வந்துட்டு ஓகேவா ஸோ இங்கே எழுதிக்கலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம சிம்பிளாக பெருக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஓகேவா ஸோ பிடி நல்லா கவனிங்க ஸோ இப்போ பெருக்கணும் என்ன வரும்னு பாருங்கள் பிடி பெருக்கல் ஏடி பிடின்றது இங்கே கேள்வி மேலே எழுதியிருக்கோம் 1 1 5 7 2 -1 பெருக்கல் ஏடி அப்படின்றது 5 1 2 2 9 8 முதல் நிறையும் முதல் நிரலும் பெருக்குங்க ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பெருக்கலாம் அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் பெருக்கினா 1 5 5 ப்ளஸ் ரெண்டாவது நம்பரும் ரெண்டாவது நம்பர் இருக்கும் 1 2 2 ப்ளஸ் மூணாவது நம்பரும் மூணாவது நம்பரும் பெருக்கு 9 5 45 அதே மாதிரி முதல் நிறையும் ரெண்டாவது நிரலும் பெருக்குங்க ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பெருக்குங்க 1 1 பெருக்கினா 1 வரும் ப்ளஸ் 1 2 பெருக்கினா 2 வரும் ப்ளஸ் 8 5 பெருக்கினா 40 வரும் இப்போ ரெண்டாவது நிறையும் முதல் நிரலும் பெருக்குங்க செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ 7 5 பெருக்கினீங்கன்னா 35 வரும் ப்ளஸ் 2 2 பெருக்கினீங்கன்னா 4 வரும் ப்ளஸ் 9 1 பெருக்கினா 9 வரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 9 போட்டுக்கணும்
அடுத்தது ரெண்டாவது நிரையும் ரெண்டாவது நிரலும் பெருக்குங்க. செகண்ட் ரோ செகண்ட் காலம், 7 1 7 ப்ளஸ் 2 2 4 ப்ளஸ் 8 1 8 மைனஸ் இருக்கிறனா மைனஸ் 8 வந்துடும். இதை எளிமையாக மாற்றி எழுதுனீங்கன்னா 5 2 7 7 45 வந்து 52 கிடைக்கும். 42 42 42 1 வந்து 43 கிடைக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 4 39 39 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 9. நான் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பும் போடுறேன், இப்படி போடுறப்ப எதுவும் மிஸ் ஆகாது, கவனமாக இப்படி பிரித்து பிரித்து கூட போடுங்க. 7 4 11 11 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகி 8 வந்துடும். ஈக்குவல் டு 52 43 39 9 போச்சுன்னா 30, பெரிய நம்பர் 39 குறி இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸ்னு எதுவும் கிடையாது, அப்போ நானும் எதுவும் போடல. 11 8 போச்சுன்னா 3 வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிடி பவர் பிடி பெருக்கல் ஏடியோட மதிப்பு. இந்த மதிப்பும் நமக்கு இங்கே கிடைச்ச மதிப்பும் ரெண்டுமே சமம், 52 43 33 இல்லை அங்கேயும் பார், 52 43 33. அப்போ எனவே இப்போ என்ன எழுதணும், தெர்ஃபோர் நான் ஏபியை பெருக்கி அதோடைய டிரான்ஸ்போஸ் பண்ண நிரல் நிறை மாற்றினேன், அதுக்கான வந்த பதிலும் பியை மாற்றி ஏவை மாற்றி பெருக்கின மதிப்பும் சமம் என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதலாம். நிறுவப்பட்டது ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதலாம், அல்லது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான், கொஞ்சம் கவனமாக நம்பர்களை பார்த்தீங்கனாலே இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.